ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 10 ஹோம் மேட் கிராஃப்ட் மெட்டீரியல் பார்ட் 6 வந்து பண்ண போகிறோம். பார்ட் 1, 2, 3, 4, 5 வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3D அவுட்லைனை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபெவிகால் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம பவுடர் 2 ஸ்பூன் எடுத்ததுனால ஃபெவிகாலும் அதே 2 ஸ்பூன் வந்து சேர்த்து ஆட் பண்ணணும். அதை வந்து ஒரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து 2nd ஸ்பூன். ஆக்சுவலாக 3D அவுட்லைனர் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். 3D அவுட்லைனரோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. பெயிண்ட் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து பிளாக் கலரில் வந்து அவுட்லைனர் பண்ண போகிறேன். அதனால் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து காலியான 3D அவுட்லைனர் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளே இப்போ வந்து கொண்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் லேமினேஷன் ஷீட் எடுத்திருக்கேன். OHP ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம், பட் OHP ஷீட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், ஈஸியாக வந்து கிடைக்காது. பட் லேமினேஷன் ஷீட் வந்து ரொம்ப சீப் தான், நிறைய வந்து ரோல் இருக்கும் அதில், அதை வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ இப்போ நான் அதில் வந்து ஒரு கொண்டு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க 3D அவுட்லைனரை இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து 2 சைடும் இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு டேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி கோனுக்கு மடிப்போம் இல்லை, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மடித்து நல்லா டேப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து கடையில் வாங்குறது கூட இதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ கடையில் வாங்கினதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அதோட மூடி கழட்டிட்டு இந்த மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. நாப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த நாபுக்கு ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மூடியும் கழட்டி வச்சுக்கலாம். நம்ம செஞ்சதில் வந்து லைட்டாக வந்து மெஹந்தி கோன் கட் பண்ணுறதை விட கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணால் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க, மெலிசாக வேணால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்மைலி மாதிரி வரைஞ்சேன். அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ கடையில் வாங்குறதில் நான் வந்துட்டு வரைகிறேன். கடையில் வாங்குறதுல ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், வரையவே முடியல. ஸ்மைலே எவ்வளோ கொடுமா இருந்திருக்குல்ல, ரொம்ப ஹார்டாக இருக்குது. பட் நம்ம வீட்டில் செஞ்சது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 100% வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்கலாம். டேப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எட்ஜில் வந்து போட்டுக்கோங்க, காயாமல் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வெயிட்டில் செஞ்ச பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 10 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ அது கூட நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெயிண்ட்டுக்கு இவ்வளோ தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, ஏன்னா சானிடைசர்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நிறையவே வருது. நீங்கள் வந்து சானிடைசரை ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன், டெஸ்டிங் டைம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளவே வந்து கொஞ்சம் காஞ்சிட்ட மாதிரி இருக்குது இல்லை. ஸோ இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளிட்டர் டேப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கேன், அது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்டில் பட்டக்கூடாது, இல்லை உங்கள் வீட்டில் வந்து பட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த ஸ்டிப்பில் ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிட்டர் வந்து இருக்கும்ல, கடையெல்லாம் கிடைக்கும். நம்மளுமே வந்து 10 டைப்ஸ் ஆஃப் கிளிட்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்குது, கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து கடையில் வந்துட்டு விற்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கிளிட்டர் டேப் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து அந்த டபுள் டேப்பை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஒட்டிக்கலாம் பேப்பரில்.
ஸோ இந்த மாதிரி டபுள் டேப்புமே நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து ஒட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பிச்சுட்டு அது வந்து பேப்பரோட கார்னரில் பார்டர் மாதிரி அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கூட வந்துட்டு ஒட்டலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் ரெடி பண்ணி காமிச்சிருந்தேன். இதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்த்து திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டெக்கரேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுற லேஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். சாட்டன் ரிப்பனில் இந்த மாதிரி கொஞ்சம் டாட் டாட்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்துருக்குது, அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதாவது லேஸ் பிக்சர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணலாம், 3D அவுட்லைன் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேஸே வந்து நிறைய டைப்ஸில் பண்ண முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த பார்ட்டில் போட்டிருக்கேன். நிறைய லேஸ் விதம் வந்து நான் அப்கமிங் பார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ரேஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 5th திங் டபுள் டேப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்கூலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல லேபிள், அது வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வந்து நோட் புக்ஸ்லாம் ஒட்டலாம் லேபிள் வாங்கியிருப்போம், பட் அது வந்து யூஸ்லாம் போயிடும். அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ஒரே சைஸில் ரெண்டு லேபிளை வந்து பண்ணிவிட்டு ஒரு லேபிளில் 5 அப்ளை பண்ணி நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டேன். கார்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த டபுள் டேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். நம்ம செலோ டேப் மாதிரி இருக்கிற டபுள் சைட் டேப் வந்து காமிச்சிருந்தேன் வீடியோவில், அதே மாதிரி தான் இதுவுமே வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி பீஸ் மட்டும் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து இப்போ பிச்சியாச்சு. இப்போ ரெண்டு சைடுமே வந்து பிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஸ்பைரல் ரோஸில் ஒட்டி ஒரு பேப்பரில் வந்து ஒட்டியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் கவுத்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இதை வந்துட்டு கவுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கவுத்துருக்கேன். கவுத்துட்டு நான் வந்து கை யூஸ் பண்ணி கூட தட்டினேன், அப்போ கூட வந்து விளையலை. ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து அப்படியே ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து அப்படியே பிச்சுட்டு நீங்கள் எதாவது ரோல் மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட டபுள் சைட் டேப் ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 6th திங் ஆட்ரை க்ளே பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பவுடர் பண்ண சால்ட் எடுத்துக்கிறேன். நார்மலாக தூள் உப்பு இருந்தாலும் அதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணிக்கு வந்து மெஷர்மெண்ட்டே கிடையாது, கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த க்ளே பதம் வந்துட்டு எப்போ வருதோ அப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறத நிறுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த க்ளே ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா சேர்த்து சேர்த்து பசஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், அப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து பிசையும் போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ மிச்சம் வந்து இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ நம்மளோட க்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்து கடையில் வாங்கின அட்ரை க்ளே மாதிரியே இருக்குது. இந்த க்ளே வந்து கம்ப்ளீட்டாக 24 hours வந்து காயணும். 24 hours காய்ஞ்சால் தான் இந்த க்ளே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்து நான் வந்து கலர் ஆட் பண்ணுறேன். மிச்சத்தை நான் வந்து ஒயிட் க்ளேவாக அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கலர் வந்து ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கலர் ஆட் பண்ணுறதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான பர்ஃபெக்ட் கலருமே வந்து வராது. அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சதுக்கப்புறம் அதோடய கலர் வந்து அப்படியே குறைஞ்சிரும். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒயிட் க்ளே வந்து காய வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அதான் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். இப்போ நான் ரெண்டுத்தையுமே ரெண்டு டப்பா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 7th திங் கிளிட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி துணியெலாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், அந்த துணியில் இந்த மாதிரி வந்து கீழே வந்து தொங்கிட்டு இருக்கோம்ல, அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய துணியில் வந்து இருக்கும். அதை வந்துட்டு ஒன்று கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இந்த கிளிட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு.
ஆக்சுவலாக கிளிட்டர் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அது இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஆக்சுவலாக நம்ம வந்து 10 types ஆஃப் கிளிட்டர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். அது வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்போ நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து நல்லா வந்து பண்ணிட்டேன், அதனால் என்னோடய கையிலலாம் வந்து ஒட்டிக்கிச்சுன்னு எங்கள் கடையில் வாங்கின கிளிட்டரில் கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. கையில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 8th thing, கேன்வாஸ் போர்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து கேன்வாஸ் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து எவ்வளோ பெருசு இருக்குல்ல, இதுவே வந்து 25 rupees தான். நான் வந்து பக்கத்தில் இருக்க டெய்லர் ஷாப்பில் வந்து கேட்டிருந்தேன், அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக டெய்லர்ஸ்லாம் வந்து இதை சட்டையோட கார்னரில் வந்து வச்சு தைப்பாங்க, அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும், கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஒரு 10 rupees 20 rupees அப்படி வந்து கொடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் நாளாக 25 rupeesக்கு பெருசாகவே வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போ அதை வந்து ஒரு கார்ட்போர்டில் யூஸ் பண்ணி நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேன்வாஸ் போர்டு ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக கேன்வாஸ் போர்டெலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது வந்து நம்ம ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த கேன்வாஸ் போர்டில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கேன்வாஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட கேன்வாஸ் போர்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 9th thing பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துருக்கேன். நம்ம வந்து 9th thing சாட்டன் ரிப்பன் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து இந்த கிளாத் வந்து நல்லா இந்த மாதிரி வலை வலன்னு சாட்டன் ரிப்பன் மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைய பார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதோடய எட்ஜ் வந்து இந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நான் ரெண்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு காலியாக போன டேப் ரோலில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றிட்டு அது வந்து கழுண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் போட்டு வந்து விட்டுக்கிறேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் சாட்டன் ரிப்பன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு 10th thing கார்ட்போர்ட் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கேரி கவர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கும்ல அந்த அட்டை, அது வந்து எடுத்திருக்கேன். இப்போ பெட்ஷீட் வாங்கின அட்டையில் வந்து இந்த மாதிரி கேரி கவரை ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கார்ட்போர்டோட லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்ட்போர்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக வந்து பார்ட் 7 அப்லோட் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ரெண்டு சைடும் ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நான் வந்து எனக்கு கிராஃப்ட் வந்து எதுவும் பண்ணி காமிக்கல, ஜஸ்ட்டு சும்மா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அசம்பிளிங் டைம். அதுக்கு நான் ஒரு கார்ட்போர்டில் 10 daily ஒரு கிராஃப்ட் 10 homemade கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்ட் 6 அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். இந்த தடவை என்னால் ஜிப்லாக் கவரில் வந்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ இப்போ வந்து நம்பர் 1 ஸ்ப்ரே பெயிண்ட் அப்படின்னு எழுதிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 2nd 3D அவுட்லைனர். அதுக்கப்புறமா ப்ராக்கெட்டில் கிளாஸ் கலர்ஸ்னு எழுதியிருக்கேன். எதுக்காங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் கலருக்கு செய்கிறதுக்கு அவுட்லைனர். நான் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிளிட்டர் டேப் ஒட்டியாச்சு. நம்பர் 4 சாட்டன் ரிப்பன். இது வந்து என்னால் நம்ம பண்ண ஆர்டர்லேயே வந்துட்டு வைக்க முடியல, சாரி. ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் வந்து 10 homemade மெட்டீரியல்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக சேர்த்து 50 homemade மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 10 பண்ணியிருக்கோம்னா நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் 60 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் மறைக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி 10 homemade பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் 10 types ஆஃப் ஹோம்மேட் ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் 10 homemade 10 types ஆஃப் ஹோம்மேட் ஸ்லைம் வந்து பண்ணியிருக்கோம். 10 types ஆஃப் ஹோம்மேட் கம் வந்து பண்ணியிருக்கோம். 10 types ஆஃப் ஹோம் மேட் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.